சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த மனைவி திடீரென மயங்கி விழுந்தாள். பதறிப்போன கணவன் அக்கம் பக்கம் உதவி கோரி கூச்சலிட்டான். அங்கு யாருமே இல்லை. வேறு வழியின்றி தன் கைகளினால் தூக்கி தோல் மீது சுமந்து மருத்துவமனை நோக்கி விரைந்தாள். மருத்துவர்கள் மருத்துவமனை முட்டத்திற்கு ஓடிவர அவசரமாக அவசர பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டாள் மனைவி. உடம்பெல்லாம் சிலிர்த்தது. மருத்துவமனைக்குள் அங்கும் இங்குமாக உலாத்தி கொண்டே, ஐயோ, என்னவள் இல்லாத உலகத்தை வாழ்வது என்னால் நினைத்துக்கூட பார்க்க இயலாது. ஒருவேளை அவள் மரணித்து விட்டாள், என் குழந்தைகள் நிலைமை என்ன ஆகுமோ? எனக்கோ சமைக்க தெரியாது, துவைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இறைவா, எப்படியாவது அவளை பிழைக்கவே என்று வேண்டினான். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கைகூப்பி கெஞ்சினான். எப்படியாவது அவளை பிழைக்க வையுங்கள் என்று கேட்டான். மருத்துவர்கள் சொன்னார்கள், எங்களால் இயன்ற அளவு முயற்சிக்கிறோம், ஆனாலும் இன்னும் உங்களுடைய மனைவி கண் திறக்கவே இல்லை. பார்க்க வேண்டுமென்றால் உள்ளே வந்து பாருங்கள். ஏதாவது சொல்லுங்கள். ஒருவேளை இறைவன் அருளால் உங்கள் குரல் கேட்டு அவள் விழிக்கலாம். உள்ளே சென்றான். எழுந்திரு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி அவள் காதிலே புலம்பினான். ஆனாலும் அவருடைய கண் திறக்கப்படவே இல்லை. எல்லை மீறிவிட்டது போலும் என்று எண்ணி நினைத்து பள்ளிக்கு சென்று தன் மகனுக்கு தகவலை சொல்லி அனுப்புகிறான். மகனே, விரைந்து வா, திடீரென உன் அம்மா மயங்கி விழுந்தாள். மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், அவள் கண் விழிக்கவே இல்லை. அவள் உயிர் பிரிவதற்கு முன் வந்து பார்த்துவிடு என்று தன் மகனிடத்திலே புலம்பினான். அழுதான். மகன் தந்தையிடம் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். அப்பா, அழாதிருங்கள், நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு முன்பு என் அம்மாவின் காதில் நான் சொல்லுகிறது மட்டும் சொல்லுங்கள். எழுந்திரு, உன் மகனுக்கு பசிக்கிறதாம் என்று சொல்லுங்கள். என் அம்மா மரணித்திருந்தாலும் எழுந்து விடுவார் என்றான். ஆம் அன்பான உறவுகளே, இந்த உலகத்தில் நமக்கு பசிக்கிறது என்று சொன்னால் உடனே பதறிப்போகிறவர் தாய் மட்டும்தான்.